இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னுடைய பிளானட்டரி மிக்சர் பற்றின ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி வந்து நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆரம்பத்தில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் ரெகுலர் ஃபாலோவர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். ஈவன் என்கிட்ட ஒரு மிக்சிங் பவுல் கூட இருந்திருக்காது, வீட்டில் உள்ள சின்ன ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணி தான் வந்து நான் மிக்ஸெல்லாம் பண்ணி காமிச்சிருப்பேன். ஈவன் அது க்ரீம் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை பேட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலுமே சரி, நீங்கள் நிறைய கேக்ஸ் வந்து நான் சின்ன ஒரு விஸ்க்கும் சின்ன ஒரு பாத்திரமும் யூஸ் பண்ணி ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னால் மேக்ஸிமம் நிஜமாக சொல்கிறேன், நான் வந்து நெக்ஸ்ட்டு பீட்டர் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. சின்ன ஒரு விஸ்க் இருந்தால் கூட நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி அது எவ்வளோ எஃபெக்ட் போட்டு பெஸ்ட் அவுட்புட் வந்து என்னால் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தான் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு சின்ன ஒரு பீட்டருக்கு வந்து அவள் அப்டேட் ஆகலாங்கும் போது தான், ஏன்னா எனக்கு வந்து அவ்வளோ டைம் இருக்காது, நான் ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து நிறைய டைம் இல்லாத ரீசன்னால சரி ஓகே ஒரு சின்ன ஒரு பீட்டர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாங்கி அது எடுத்ததையும் நான் பெரிய பீட்டரெல்லாம் வாங்கலை. எனக்கு தெரியும் நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கினாதான் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்த அந்த ஒரு ஸ்டேஜ்லயும் நான் ஏன் பிராண்டடா வாங்கணும், இப்போ சின்னதா ஒன்று வாங்கலாம் அப்படின்னு நினைச்சு சின்ன ஒரு மீட்டர்ல ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். அப்புறம் சின்ன மீட்டர் மட்டுமே நான் நிறைய மேக்சிமம் ஒர்க் வந்து அந்த குட்டி மீட்டர் ரொம்ப படாத பாடு வந்து படுத்திருக்கேன்னே சொல்லலாம். ஏன்னா அது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஹீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு 20 minutes போல நல்லா நிற்காம நல்லா அடிச்சுட்டே இருப்பேன், ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே எனக்கு இருக்காது, ப்ராப்பராக வரும். இன்னும் ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் ஆயிரும், ஒரு 10 நிமிஷம் அடிச்சா கூட எனக்கு ஹீட் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வந்து அந்த மிஷின் யூஸ் பண்ணியே நான் மேக்ஸிமம் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் வரைக்குமே அந்த குட்டி பீட்டர் பார்த்தீங்கன்னா நான் எப்பெல்லாம் எனக்கு தோணுதோ அப்பெல்லாம் நான் எடுத்து அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் சின்ன பீட்டரில் வந்து பீட் பண்ணுறதெல்லாம் வந்து செஃப்பும் சரி அப்புறம் பேக்கரி மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா நீ இன்னும் சின்ன இந்த பீட்டர் வச்சு தான் நீ அடிச்சிட்ருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஒரு நல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் மிக்சருக்காவது அப்டேட் ஆகிக்கும்லாம் சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் மாதிரி பார்க்கும்போது நல்ல ஒரு நியர்லி ஒரு 10K watch எடுத்து வச்சாதான் நல்ல ஒரு பிராண்டடான நல்ல ஓரளவுக்கு ஒரு 1 year or 2 years நல்லா உழைக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் மிக்சரே நமக்கு கிடைக்கும். இப்போது நான் யோசிச்சேன் நான் இது இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா, நான் எப்பயுமே வந்து என்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு தான் என்னுடைய பெஸ்ட் அவுட் நான் கொடுப்பேன். சரி ஓகே, நம்ம ஏன் ஸ்டாண்ட் மிக்சர் வந்து ஒரு நியர்லி ஒரு 10K ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிலிப்ஸில் உள்ள 300 watts உள்ள அந்த பீட்டர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது அதில் என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கு உண்டான ஒர்க் வந்து அந்த பீட்டருக்கு நான் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் நம்மளுடைய 100 cupcakes வீடியோலாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மாதிரி வந்து எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஆர்டர்ஸ் ரிப்பீட்டடாக நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த பீட்டர் தான் நான் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். இங்கே நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, நம்மளுடைய டைமையும் சேர்த்து நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், அது போக டைமும் நமக்கு ரொம்ப கன்சியூம் ஆகுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் வந்து நாங்கள் சரி ஓகே ஸ்டாண்ட் மிக்சர் மாதிரி அப்டேட் ஆகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வந்து தோணுச்சு ஏன் ஸ்டாண்ட் மிக்சர் ஏன் வாங்கணும், நெக்ஸ்ட் லெவல்க்கே நம்ம வாங்கிக்கலாம், திருப்பி நம்ம ஸ்டாண்ட் மிக்சர் மாதிரி வாங்கிட்டு அகெயின் ஒரு பிளானட்டரி மிக்சர் கமர்ஷியலாக வந்து நம்ம வாங்க முடியாதுன்றதுனால. ஸோ என்னுடைய ஆர்டர் அப்படி இருந்ததுனால நான் டைரக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டரி மிக்சராகவே நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு கமர்ஷியல், ஒரு ஹோம் பேக்கராக இருந்து நீங்கள் பல்க் பல்க் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து பண்ணும்போது வேணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளானட்டரி மிக்சர் வந்து யூஸ் ஆகும். மற்றபடி பீட்டர் அப்படி இல்லைனா உங்கள் டைம் கொஞ்சம் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10K ரேஞ்சில் உள்ள மாதிரி சின்ன ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஏன் வந்து இது சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இது இல்லை என்கிட்ட அது இல்லை இது இருந்தால் தான் நான் பேக் பண்ண முடியும், பேக்கிங் பிஸ்னஸ்னு கிடையாது, எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே என்கிட்ட இது இருந்தால் தான் இது பண்ண முடியும், இது இருந்தால் தான் இது இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இது இருந்துச்சுன்னா நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ ஒன்று ஒரு இதை வந்து நம்ம ரீசனாக சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து நம்ம முயற்சியே பண்ணாமல் ஒரு சாக்கு போக்கு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச அர்த்தம். லைக் நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம செஞ்சுட்டு அதுக்கு அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம அது தேடி போகணும்னு அவசியமே இல்லை, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வரும். ஸோ ரொம்ப சிம்பிள், இட்ஸ் நாட் அபவுட் வாட் வீ ஹாவ், இட்ஸ் ஆல் அபவுட் வாட் வீ கேன். நம்மள்கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத விட நம்மளால் எது முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வெற்றியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சொன்னீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பிளானட்டரி மிக்சர் வந்து ஈஸியாக கிடைக்கல, இதுக்கு பின்னாடி வந்து எங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து நிறைய இருக்கு. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எங்களுடைய ஒர்க்ஸ் பற்றியும் நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் எப்படி பண்ணேன் கண்டிப்பாக அது எல்லாமே நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இந்த பிளானட்டரி மிக்சரில் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதோ இல்லை விஸ்கை யூஸ் பண்ணி கேக் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கும் போதோ எனக்கு தெரியாது. ஒரு பேர்னிங் டிசைர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பேஷனும் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் கூட நல்லா சர்வைவ் ஆக முடியும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு பத்தில் ஒருத்தங்களாம் நீங்கள் தனியாக கண்டிப்பாக தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு வகையில் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.